எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உடனே பரவ வேண்டியதான். எங்க வச்ச? நான் தான் மறக்க மாட்டேன். முரளி, எடை ஆட்ட தோல்ல போட்டுக்கிட்டே என்ன மாதிரி தலையிலேயே சீப்ப வச்சுக்கிட்டே இருக்கா? இன்னைல இருந்து ஈரண்டிங் ஒர்க். ஏண்டா உங்க பேங்க்ல நீ ஒருத்தான் வேலை பாக்குறியா? நான் போய்த்தான் அங்க வேலையை ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு வேலை எப்படிமா வர்றது? 100-150 ஃபைல் மூவ் ஆகணும். நாங்க இல்லனா ஒரு வேலை நடக்காது. எல்லாரும் மூச்சுக்கு 300 தடவை முரளி ஜபம் தான் பண்ணுவாங்க. பெட்டியை மறந்துட்டு போறியடா? அவசரத்துல முக்கியமானதை மறந்துட்டேன். ஐயாவோட விஷயமே இதுலதானே இருக்கு. சரியான புள்ள. நீங்க ஒருத்தர் தாங்க வேலையாக மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னாலும் நான் செய்வேங்க. யூ ஆர் அபவ் மீ. ஐ மிஸ் யூ. உங்களை வேலையே நான் விரும்பல. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். 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 போய் பணம் எடுத்துக்கிட்டு வா. காரை கூட்டிட்டு போ. முரளிய கூட்டிட்டு போறேன் சார். முரளி ஏன் உடம்பாலேயே முறுக்கு புடிக்கிற? அவன் லெட்டர் எடுத்துட்டு போயிருக்கான். நீ போய் பணம் எடுத்துட்டு வா. இங்க நிறைய செக் வரும். உடனே பணம் தேவை. போ. ஓகே சார். அடச்சே. நான் நினைச்சேன் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியறதே இல்ல. ஏண்டா வரும்போதே கோபத்தை கூட்டிக்கிட்டு வர? வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்காம ஏன் கதவை திறக்கற? நீ தானடா வந்த? நான் தான் வர்றேன்னு எப்படிமா உனக்கு தெரியும்? முதல்ல ஜன்னல் வழியா பாக்கணும். வெளியே நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கதவை திறக்கணும். ஊர் கட்டு கிடக்குல்ல. அம்மா நான் பயத்துல சொல்றேன். நீ ஏன் முகம் வாடிட்ட? சரியா தாயார விட்டுட்டு போறமேங்கிற கவலை உனக்கு. உனக்கு ஒரு துணை கிடைச்சா அவ எனக்கும் துணையா இருப்பா. சொன்ன கேக்குறியா? சொன்ன மறந்துட்டேன். நாளைக்கு ராத்திரி பேங்க் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா மேனேஜர் கோயம்புத்தூர் போறாரு. கூட நானும் போறேன். திரும்பி வர ஒரு வாரம் ஆகும். நீ எதுக்கும் ஓடி விட்டு அம்மா துணைக்கு வச்சுக்க. கோயம்புத்தூர்க்கா? ஆமாமா. யாருகிட்ட இருந்து வந்துட்டார்? உங்க மாமா வீரராக விட்டதுதா? கோயம்புத்தூர்ல ப்ரொஃபசரா இருக்காருன்னு சொன்னிய, அந்த மாமாவா? ஆமாண்டா. நீ கோயம்புத்தூர் போறதா சொன்ன. கோயம்புத்தூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப வருஷமா தொடர்பே இல்லாம போயிடுச்சு. என்ன ஒரு தடவை வந்துட்டு போன சொல்லிருக்கா? மாமாவுக்கு என்ன திடீர் பாசம்? எனக்கு கட்டி கொடுக்கற மாதிரி பொண்ணுங்க எல்லாம் இருக்கா? இருக்கே. சுதா சுமதி ஒண்ணுக்கு ரெண்டா? சுதா பிஏ படிச்சு முடிச்சிட்டாலாம்.
இன்னொருத்தி படிச்சுக்கிட்டு இருக்காளாம். குத்து விளை காட்டுமா, கண்ணு கிழக்கா கல்யாணத்துக்கு நிக்கிறாங்களாண்டா. இத பாருடா, நீ கோயம்புத்தூருக்கு போனா கண்டிப்பா உங்க மாமா வீட்டுலதான் தங்கணும். ஓ ஆமா, மாமா பொண்ணுங்க பேர் என்ன சொன்ன? சுமதி, சுதா. உனக்கு ஏன் ஆடம்பர செலவு? நம்ம கல்யாணம் தான் செலவு இல்லாம இருந்தது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாளையாவது நல்லபடியா கொண்டாடலாமே. இங்கே உன் புடவை காமி பில் பாப்போம். ஏமா, பில்லுல போட்டிருக்கிற விலைய பார்த்தா புடவை தேர்ந்தெடுக்கிறது. எனக்கு 400 ரூபாய் புடவை, சுதாவுக்கு மட்டும் 1200 ரூபாய் புடவை. டாடி, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பார்ஷாலிட்டி? ரெண்டு பேர்ல இது என்ன ஓர வஞ்சனை? நம்முடைய வெட்டிங் டேல சுதாவுக்கு செய்யறது ஸ்பெஷலா தான் இருக்கணும். இதுல மட்டுமா, அன்னைக்கு செயின் வாங்குறப்போ இப்படிதான். நான் காலேஜுக்கு பஸ்ல போகணும், இவ என்னடா டாக்ஸில போவா. ஏன் டாடி, நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன். எனக்கு எல்லாமே சாதாரணம், இவளுக்கு மட்டும் எல்லாம் ஸ்பெஷல் ஆக்கும். இப்படி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் இருக்கிறதுக்கு என்ன ஏன் பெத்தீங்க? ரொம்ப லேட்டா 16 வருஷம் கழிச்சு கேக்குறியே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதையும் அவளுக்கே கொடுங்க. நீங்க பண்ற வம்பு இருக்கே, உங்களுக்கு மூத்தவதான் ஒஸ்தி. சுதா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீதான் எனக்கு ஒசத்தி. என்னமா சுமதி, நீயும் அர்த்தம் இல்லாம கோச்சுக்கிற. அவதான் பிடாரி, எடுத்ததுக்கு எல்லாம் பிடிவாதம் பிடிக்கும், இனிமே திருத்தவே முடியாது. கல்யாணமாயி போனா போதும்னு இருக்கு. அப்பா கிடக்குறாரு, அவ வேணா அப்பா செல்லமா இருக்கலாம், நீ அம்மா செல்லமாச்சே. வாமா வா. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? நீங்க யாருன்னு முதல்ல சொல்றீங்களா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பாட்டி யார் வேணும்னு சொல்லு மேம். பாட்டி, நான் முரளி பேசுறேன். எந்த முரளி? உங்களுக்கு எத்தனை முரளியே தெரியும்? இடியட். நீதான் இடியட். நீதான் இடியட். யாருமா அது போன்ல? யாரோ ஒருத்தர் ரவுடி தரமா பேசுறான்ப்பா. அடிக்கடி ஒரு அனாமதியை கால் வரும்னு சொல்லுவியே, அவனா இருக்குமோ? அப்பா, நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிடலாம். நோ, போன கூட போன்லயே ஒரு பிடி பிடிக்கிற அறிவு கட்ட முண்டம். யாராவது போன்ல அக்கா எங்க பிறந்தா? நீ யாரோட அறிவு கட்ட முண்டம். ஏண்டா போன் பண்ணா சரியா பதில் சொல்ல யோகிதா? போன கரவைடா கூப்பிடா. மிஸ்டர் வீரராவன். ஹலோ, ஐ அம் வீரராவன் ஸ்பீக்கிங். ஹலோ மாமாவா, நான் உங்க அக்கா சீவராட்சியும் மகன் முரளி பேசுறேன். யாரு? ஓ, முரளியா? முரளி பேசுறாமா? ஏ முரளி, எங்க இருந்து பேசுற? ஹோட்டல்ல இருந்தேன். ஹோட்டல்ல இருந்தா? எப்ப வந்த? மெட்ராஸ்ல இருந்தே. காலையில தான் பேங்க் வரைய வந்தேன். நான் ஒருத்தர் இருக்கிறப்போ நீ எப்படி ஹோட்டல் தங்கலாம்? உடனே வா, இல்ல நான் இங்க வரட்டுமா? நம்பர் 9 ஸ்ரீராம் நகர். சரிங்க மாமா. யாருங்க? என் அக்கா சீதாவோட பையன் முரளிம்மா, பேங்க் வேலையா வந்திருக்கானா. யார் டாடி? உன் அத்தை பையன்மா முரளி. நாங்க பாத்தது இல்லையே. வர சொல்லிருக்கேன். நானே அவனை சின்ன வயசுல பாத்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப தான் பாக்க போறேன். மைதிலி, முரளி வந்த உடனே அவனை நல்லா கவனிச்சுக்கணும். அவன் அம்மா சீதா அந்த காலத்துல எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா? ஸ்ரீராம் நகர் போனும்பா. ஆட்டோ ஆட்டோ இல்லப்பா, ஸ்ரீராம் நகர் போனும். ஏய் சார், என்னடி மூச்சரைக்கு வர? இடியட், முன்ன பின்ன லேடிஸே பாக்காதவன்.
சைடு ரோமியோ ஒருத்தன் ஷாப்பிங் போன இடத்துல இடிச்சு மோதனா. அப்புறம் என்னடானா ஆட்டோ ஸ்டாண்ட்ல வேற வம்பு பண்றான். யாருன்னு பாத்துக்கிறது? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாமே. பாத்துக்கிட்ட இதான் நம்பர் 9. நீ இவனே தாண்டி? நீயா? ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம்? அட்ரஸ் கேக்குற மாதிரி ஃபாலோ பண்றிய? அட்ரஸ் இல்லாத அல்டா. சுமதி நீ போய் போலீஸ் போன் பண்ணு. என்ன முறைக்கிற? நீ பெரிய ஓவியம், உன்னை நான் ஃபாலோ பண்ணனாக்கோ? எனக்கு ஒரு வேலை இல்ல நினைச்சியா? கூப்பிடு போலீஸ. வாங்கப்பா இவன் தான் கலாட்டா பண்றான். ஏய் மிஸ்டர், யார் நீ? என்ன வேணும்? Whom do you want to see? சார், நான் ஒன்னு ரோட் சைடு ரோமியர்ல எங்க மாமான ஒரு பாவி தப்பா அட்ரஸ் கொடுத்தாரு. நானும் கண்ணியமான வேலையில இருக்க வந்தான். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நான் வீரராகவன் ஒருத்தர பாக்க வந்திருக்கேன். வீரராகவன? நான் தான் பாது. மாமா, நான் தான் முரளி, உங்க அக்கா மகன். முரளியா? அட எப்படி வளர்ந்துட்ட? நம்ம முரளிம்மா. இவங்க சுதா, சுமதி என் பொண்ணுங்க, மைதிலி உன் அத்தை. உள்ள வாப்பா. நிஜமாவே நீங்க மாமா தானா? நல்ல வேடிக்கைப்பா. காலையில போன்ல சண்டை, இப்போ நேர்ல சண்டை. இந்த பக்கா சாப்பிடு. சண்டையில ஆரம்பிச்ச உறவு சண்டை இல்லாம இருக்கணும். மாமா, நீங்க பெத்த ரெண்டு பொண்ணும் சரியான துணிச்சல் காரிங்க. அப்பா, உங்க அக்கா மகன் சரியான அடாவடி கேரக்டர். சண்டைன்னு வந்துட்டா லோ லெவலுக்கு இறங்கிடுறாரு. இது வரைக்கும் உங்ககிட்ட யாரும் எதிர்த்து நின்று பேசுனதில்ல, ஆனா முரளி ஒருத்தன் தான் எதிர்த்து நின்று பேசிருக்கா. ஆமா, நீ ஹோட்டல்ல தங்கணும். ஆபீஸ் விஷயமா? ஆன் டூட்டில வந்ததுனாலதான். பெரிய ஆபீசரா இருப்பாரோ? இவரப்ப என்னமோ பேசிட்டுமே. நாளையில இருந்து இங்க வந்து தங்கிடுங்க. முரளி, சீதா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காங்க. எனக்கு சொந்தம்னு இருக்கிற ஒரே உறவு உங்க அம்மாவும் நீ இருந்தாப்பா. எப்படியோ உன்னை வளர்த்த ஆளாக்கிட்டா. ஒரே புள்ள, நீ நல்லா இருக்கணும்ப்பா. சாப்பாடு இனிமே உனக்கு இங்கதான். ஊருக்கு போற வரைக்கும் இங்கதான் தங்கணும். சுதாவை கொண்டு ஆச்சவன இல்லையா? ஹலோ, ஹலோ, முரளி இருக்கறா? மீனா, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? சுமதின்னு சொல்லுங்க. அவர் இல்லைங்க. இல்லையா? எங்க? தெரியாது. ஹலோ, மிஸ்டர் முரளி இருக்காரா? மிஸ்டர் முரளி, அவங்க மாமா பொண்ணு சுமதியோட இப்பதான் வெளியே போயிருக்காரு. சுமதி, நீங்க தானே இருந்த? இல்லையா, இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. ஹலோ, நான் முரளி பேசுறேன். நான் சுதா பேசுறேன். ஹலோ, நான் சுமதி பேசுறேன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேசுனா எப்படி? சரி, உங்களுக்கு யார்கிட்ட பேசணும் நீங்களே சொல்லுங்க. போன்ல சுதா கிட்ட, நேர்ல சுமதி கிட்ட. சுதா, யூ ப்ரோசீட். அத்தா, காஃபி கொஞ்சம் இருங்க, பிஸ்கட் கொண்டு வரேன். இந்தாங்க, என் காஃபி தான் முதல்ல சாப்பிடணும். கார் ஓட்ட தெரியுமா? தெரியும்.
சுமதி உனக்கு தெரியும் யார் ஸ்பீடு ஜாஸ்தி? சுதா தான், கண்மண் தெரியாம ரேஷா போவா. சுதா நீ ஓவர்டேக் பண்ணுவியா? நான் இப்பவும் ஸ்டடி போட்டிக்கே போக மாட்டேன். அதுலயும் சுதா கிட்ட. சுதா, சுமதி உன்ன ஓவர்டேக் பண்ணா நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவியா? நோ, என்னால விளையாட்ட கூட எடுத்துக்க முடியாது. ஓவர்டேக் பண்ண இடமே கொடுக்க மாட்டேன். என் ரூட்ல அவ வரவே கூடாது. கார் ஓட்டுறதே எப்படின்னா லைஃப்லயும் சுமதி எனக்கு அப்புறம் தான். நான் மூத்தவ, என்ன ஓவர்டேக் பண்ண அவளுக்கு சான்ஸ் இல்ல. நானும் என் சிஸ்டரும் ருக்மணி சத்யபாமாவா ஆக விரும்பல. நான் உன்ன எனக்கும் சூஸ் பண்ணிட்டா அது பூவா படுவியோ அவ அது கிட்ட கூட வரமாட்டான். எங்க அப்பாவே எனக்குன்னு தனியா தான் தருவாரு. நோ காம்படிஷன் பிசினஸ். என்னடி சொல்றது செய்யலாம். ரெண்டு காஃபியும் கலந்து குடிக்க வேண்டாம், எனக்கு ஆறுச்சு. சுதா, உன் காஃபியவே அத்தானு கூட. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு ஊமை இருந்தான், அவனுக்கு திடீர்னு கத்திரிக்கோல் தேவைப்பட்டுச்சு. எப்படி கேப்பான்? அதே ஊர்ல ஒரு குருட, அவனுக்கு பேனா தேவைப்பட்டுச்சு. அவன் எப்படி கேப்பான்? ஏன், கண்ணுதான குருடு, வாயால கேட்க மாட்டானா? இப்ப நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. மிருகங்கள்லயே பக்தி உள்ள மிருகம் எது? மிருகங்கள்ல பக்தி உள்ள மிருகமா? தெரியலையே. நான் சொல்லட்டுமா? கரடி. அதுதான் பூஜை நேரத்துல வரும். முரளியாத்தா, நீங்க பேங்க்ல என்னவா இருக்கீங்க சொல்லாதீங்க. மேனேஜர் தானே? இல்ல, பியூன். அவர் என்ன வரனா உனக்கு என்ன சொல்லாதீங்க அத்தா. ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? அதான் நீயே சொல்லிட்டிய, பியூனா இருக்கேன். என்ன பியூனா? ஆமா. விளையாடாதீங்க, நான் சும்மா அவளுக்காக சொன்னேன். முரளி, இந்த வர மாமா நான் வரட்டுமா? சுமதி கிட்ட தான முதல்ல சொல்லிக்கிட்டீங்க. உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்லணும். அதான் ரெண்டு பேருக்கு நடுவ மாட்டிக்கிட்டு ஊருக்கு போறேனோ தப்பிச்சேன். அப்போ என்கிட்ட இருந்து தப்பிட்டு போனா போதுங்கிறீங்களா? ஏன் ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிற? ஊருக்கு போகும்போது சந்தோஷமா சௌக்கியமா போயிட்டு வாங்கன்னு சொன்னா நான் குறைஞ்சாப்படுவேன். இந்த முரளி பெட்டியில எடுத்துக்கிட்டே பாருப்பா, இதெல்லாம் அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துடணும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவையும் கொடுத்து எல்லாம் என்னுடைய அக்காவுக்குப்பா. மாமா விட்டு சீர்வரிசையா? அக்காவும் தம்பியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருந்தாங்க. நீ வந்தது மூலமா ஏதோ தொடர்பு ஏற்படுது. அடிக்கடி லெட்டர் போடப்பா, அம்மாவே ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வா. நீங்களும் வாங்க. முரளி, எங்களுக்கு எல்லாம் நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கலகலப்பா இருந்தோம், இப்ப நீ ஊருக்கு போயிட்டேன்னா வீடே வெறிச்சோடி கிடக்கும். வர மாமா. வரந்த, நானும் வரேன் ஸ்டேஷனுக்கு. நானும் வரேன். சரி சரி, நீயே போயிட்டு வா. யாரு? நான் தாம்மா. வாடா முரளி. என்னடா ஒரேடியா இழைச்சிட்ட? இழைச்சிட்டானா? மாமா வீட்டுல விருந்து சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்திருக்கேன். ஐயாவுக்கு சுதாவோட கவனிப்பு இல்ல. அப்படியா? ஆமா, மாமா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சுதா எல்லாரும் சௌக்கியம். என்னடா இதெல்லாம்? இந்த அக்காவுக்கு தம்பி வாங்கி கொடுத்த சீதனம். அக்காவுக்கு சீதனம் இல்லடா, அவன் பொண்ண உனக்கு கொடுக்கறதுக்கு அஸ்திவாரம் போடுறான். என்னமா கைய சுட்டுக்கிட்டியா? சமயக்காரிய வச்சுக்கா கேக்குறியா? சம்பளம் யாருடா குடுக்கறது? சம்பளம் இல்லாத வேலைக்காரி எங்கேயாவது இருந்தா சொல்லு, கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்கோ. நீயாவது காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒத்தாசையா இருக்கும். சுதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நாரடி. சுதா மாதிரி பொண்ணா? சுதா மாதிரி பொண்ணுக்கு நான் வேற எங்கடா போறது? போமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. அம்மா பத்திரம், நான் வர்ற வரைக்கும் கதவையே திறக்காத. உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அப்படியாவது செய்துட்டா சரி. சரி, மறக்காம லெட்டர் போஸ்ட் பண்ணிடு. சரிமா. சாப்பிடுங்க. என்னங்க நீங்க மட்டும் மனசு வச்சா ஒரு பெரிய கவலை விட்டது. என்ன சொல்ற? நீங்க தான் பெரிய பிரின்சிபல் ஆச்சே, என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என் அக்கா பையன் முரளியே? ஆமாங்க மதுரை மீனாட்சியே,
சோமசுந்தரேசர் அடக்கிற மாதிரி சுதாவை பொட்டிப்பாம்பு அடக்கிட்ட முரளி. அவங்க ரெண்டு பேரும் பாக்குறது கண்ணு கழகா நல்ல ஜோடி பொருத்தம். நீ ஆசைப்பட்டு நான் மறுக்க போறேன், பிராப்தம் அதுவா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். நானும் கவனிச்சேன், அவங்க பழகிறதுல இருந்து சுதாவும் முரளியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புற மாதிரிதான் படுது. சுதா விஷயம்னா நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறீங்களே, உங்க செல்ல மகளாச்சே. உங்க செல்ல மகளா? நம்ம செல்ல மகள். செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே, திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே. என்ன பண்ற,
கையில பால் தம்ளரோட தலைய குனிஞ்சுகிட்டே என்கிட்ட வர்ற, பால் தம்ளரை என்கிட்ட குடுக்கற, என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ற, நான் ஸ்வீட்டை கடிச்சு உங்ககிட்ட குடுக்கறேன், நீ அதை சாப்பிடுற. அப்பதான் சம்பிரதாயப்படி முதலிரவு கரெக்டா இருக்கும். இதோ பாருங்க, நான் வெக்கப்பட ஆரம்பிச்சா நீங்க விடிய விடிய எங்க ஏமாற வேண்டி இருக்கும். நம்ம தானே சொல்லுங்க, என் வெக்கத்தை நான் இப்ப ஆரம்பிச்சிடுறேன். ஐயோ வேண்டவே வேண்டாம். இரண்டுக்கு பிறகா? இப்பவே வெக்கம்ல, ரெண்டுக்கு பிறகு எங்க வரப்போகுது? சுதா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ என் மாமா பொண்ணு, நான் அத்த பையன், நமக்குள்ள என்ன வெக்கம்? இங்க பாரு, நான் உன்னை எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு போறேன், ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன அனுசரிச்சே ஆகணும். அப்படி என்ன விஷயம்? குடும்பம்னா சண்டை பூசல் இருக்கத்தான் செய்யும். நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் உறவுல கல்யாணம் பண்ணிக்கிட்டத எங்க அம்மா சுகப்படணும்னு தான். கவலையே படாதீங்க, நிச்சயமா நான் உங்க அம்மா கிட்ட சண்டையே போட மாட்டேன். உங்க கிட்ட மட்டும் தினசரி சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நேரத்தோட ஆரம்பிப்போமா? பட்டப்படம் லைட்ட போட்டுக்கிட்டேவா? சரி, லைட் அணைச்சிருவோம். என்ன மிஸ்டர் முரளி, கோயம்புத்தூர் போறப்ப தனியா போனீங்க, ஆனா திரும்ப வரும்போது ஜோடியா வந்துட்டீங்க, என்னால நம்பவே முடியல. இட்ஸ் a great shock to me. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சே தவிர என் லைஃப்ல அதான் பெரிய கண்டம். ஏ, நிர்பந்தமா கல்யாணம் செஞ்சுக்க வேண்டி வந்ததா? இல்ல, கல்யாணம் என்னமோ சொந்தத்துலதான் நடந்துச்சு, ஆனா மேரிட் லைஃப்ல சந்தோஷப்பட முடியாம ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன பேங்க் மேனேஜர்னு என் ஒய்ஃப் நினைச்சுட்டு இருக்கா. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, திருடனுக்கு தேல் கடிச்ச மாதிரி முடிக்கிறேன். நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? இந்தாங்க 5000 ரூபா, 2000 ரூபா, 1500 ரூபாயா? இது வரைக்கும் அம்மாவும் பிள்ளையும் மட்டும் ஒண்டியா இருந்தீங்க, உங்க இஷ்டத்துக்கு பொறுப்பு இல்லாம சுத்தினீங்க, இனிமே முடியுமா? மேனேஜர் வீடுமா, அந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்க வேண்டாம். தவணை முறையில டிவி, டேப் ரெக்கார்டர், சாரீஸ் இவ்வளவு வாங்கிருக்க, இன்வாய்ஸ் இருக்கு. உங்களுக்குதான் பேங்க்ல லோன் தருவாங்களே, 30 இன்ஸ்டால்மெண்ட் அடிச்சிடலாம். இன்ஸ்டால்மெண்டா, இன்ஸ்டால்மெண்டா? எப்படி இருக்கு தலைவலியா? கைவசம் இருக்கட்டும். இதோ பாருங்க, வர 1st சம்பளம் வாங்கினதும் கவரை பிரிக்காம என்கிட்ட கொடுக்கணும். நீங்க தான் மேனேஜர் ஆச்சே, எப்படியா சம்பளம் 2000 ரூபாய்க்கு மேல வரும்? ஐ நோ இட். கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். எனக்காக இந்த உலகத்துல அனுதாபப்படுறேன், ஒரே ஜீவன் இங்க தான். புரிஞ்சுங்களா? எப்பவும் புரியும். தயவு செஞ்சு ஒரு சின்ன ஹெல்ப் என்ன சொல்லுங்க. நான் சுதாவை கல்யாணம் செஞ்சுட்ட நாள்ல இருந்து திண்டாடி தவிக்கிறேன். என்ன மேனேஜர் நினைச்சுக்கிட்டு அவ ஆடம்பர வாழ்க்கை வாழ்றான். அதோட ரிசல்ட் வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகல. நீங்க தப்பா நினைக்கிறேன்னா தயவு செஞ்சு ஒரு 500 ரூபா கடனா. இதுக்கே அவன் தயக்கம் முக்கியமான இப்பதான்டா நீ ராஜா மாதிரி இருக்க, தினமும் இப்படியே ட்ரெஸ் பண்ணிக்க. அங்க போனதும் கோட்டை மாத்தி ஆகணும். என்ன மாத்தணுமா? அது வந்து இந்த கோட்டை கலட்டும்னு சொன்னேன். வரட்டுமா? டாக்ஸில போயிடுங்க, சூட்டு போட்டுக்கிட்டு சைக்கிள்ல போக கூடாது, சீக்கிரமா கார் வாங்கணும். காரா? என் நிலைமை தெரியாம என் வாழ்க்கையோட விளையாடுறேன். பெட்ரோல் வைக்கிற விலைக்கு பெடல் பண்ற கார்ல தான் போகணும். வரட்டுமா? அம்மா வரேன், பத்திரம். ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்திருக்காங்க, அவன் வட்டியே கட்டுறதில்ல. மறுபடியும் 6 மாசத்துக்கு முன்னால அவனுக்கு லோன் கொடுத்திருக்காங்க. இப்படியே கொடுத்தா பேங்க் எப்படி நடக்கிறது? அட என்ன சார், 7500 1000 கடன் வாங்கினா அவன் சக்கையா புழிஞ்சு சார் எடுத்துறாங்க. பணக்காரன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதே இல்ல. அப்படி இருந்தும் பேங்க் பணம் பணக்காரன் விட்டு கதவை தான் சார் தட்டுது. கொஞ்சம் இரு, இங்க யார் தட்டுறா பாப்போம். ஹலோ, மேனேஜர் முரளி இருக்காரா? சுத்தமா சொல்லம்மா, அரளியா குரளியா?
மேனேஜர் முரளியா? டா உனக்கு முரளி வேணுமா மேனேஜர் வேணுமா? ஏண்டா வாயாலே துத்தி ஊதுற? எனக்கு வந்த போன் சார். குடுக்கலன்னா புடிங்குவான் போல. ஹலோ சுதாவா, ஒன் மினிட். புதுசா கல்யாணம் ஆக ராத்திரிய பகலாக்கலாமா பகல ராத்திரி ஆக்கலாமான்னு பேசுவீங்க. சரி பேசி முடி, நான் அப்படியே பாத்ரூம் போய் முடிச்சிட்டு வர்றேன். என்ன சுதா? ஆமா, உங்களுக்கு முன்னாடி போன் எடுத்தது யாரு? அது வந்து ஆபீஸ் பாய். இல்ல முரளி வேணுமா இல்ல மேனேஜர் வேணுமான்னு கேக்குறானே. வாட் டஸ் ஹி மீன்? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதோட காதும் கொஞ்சம் செவிடு. இந்த மாதிரி செவிடு குருடெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் வேலை வாங்குறீங்களோ? என்ன செய்யறது, சில நேரங்களில் உங்களை கட்டி மேய்க்கிறத விட வேலையவே விட்டுடலாம் கூட தோணுது. அதுக்காக வேலையை விட்டுட முடியும்? சரி என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பொழுது போகல போர் அடிச்சது, அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமே. எனக்கு உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்தான் ஆசையா இருக்கு. அப்படிதான் பேசிக்கிட்டே இருங்க. ஐயோ இங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு, ஒன் அவரா காபி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அது கூட முடியல. காபி கூட சாப்பிடாம அப்படி என்ன வேலை வேண்டி இருக்கு? அந்த செவிட்டு பையில முதல்ல அமைச்சு காஃபி வந்து சொல்லி குடிங்க. என்ன? சரி அப்படியே செஞ்சுறேன், அப்படியே செஞ்சுறேன். வச்சுட்டுமா? வச்சிடறேன். இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? முழுசா 1000 ரூபாய் முடிஞ்சிருக்க, நல்லாதான் இருக்கு. நான் சாதாரண சுதா வரந்தா பரவாயில்ல, பேங்க் மேனேஜர் கொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் காட்டன் சரியெல்லாம் கட்டின உங்களுக்கு தானே கேவலம். அதனால தவணை முறையில 6 படம் வாங்கினேன். இப்படி ஊர்ல எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறானுங்க, என்ன மாதிரி மாதச்சம்பளம் வாங்குற பாடு திண்டாட்டமா போச்சு. சரி சரி ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா உங்களுக்கு போன் பண்ணா யாரோ போன் எடுத்து எரிஞ்சு விடுறாங்க. மேனேஜருக்கு பர்சனல் போன் இருக்குல்ல, அவன் யாரு? சதா ஏங்க போன் பண்ணி உயிர் எடுக்கிறீங்க? அவரை வேணா லீவ் போட சொல்லி வீட்டோட வச்சுக்கிறதானேங்கிறான். யார் அவன்? முதல்ல அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க. நானே உன்ட்ட சொல்ல நினைச்சேன், ஆபீஸ்க்கு அடிக்கடி போன் பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூட நானே சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி வாங்க, பீச் போன நேரமாச்சு. அம்மா அம்மா என்னப்பா போயிட்டுறமா? சரிப்பா வராத்த, போயிட்டு வாமா, சீக்கிரமா வந்துருங்க. முரளி மேனேஜர், இந்த போர்டை வீட்டு வாசல் முன்னாடி மாட்டினாதான் கௌரவமா இருக்கும். ஆமாமா. என் பொண்டாட்டி வேலையை தவளா வந்து சேர்ந்தாளே, காய்கறி வாங்கிட்டு வர்ற வயசா எனக்கு, எங்கயாவது சினிமா போலான்னா தொல்லை பண்றாளே அவ தொல்லை. முரளி வணக்கம் சார். நல்லா இருடா. யாரு யாராதே? வீதியில போறவன் வர்றவன்னா உன் கூட வர்றவன பாக்கலாம், நான் பாக்க கூடாதா? அடைய வயச உத்தேசம் பண்ணியாவது உரம் கட்டுறா. அரே இது 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 பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா சார். பொண்டாட்டியா? பொண்டாட்டி மாதிரியா? பொண்டாட்டி தான் சார். என்ன அப்படி ரோட்ல அடிமூனா? இப்படி வாடா, இத கையில புடிடா, இதையும் கையில புடிடா, என் பொண்டாட்டி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாடா, இத அவகிட்ட கொடுத்து விடுறா. இங்க பக்கத்துல சினிமா கொட்டாயில 5000 பொண்ணுங்க அரை நிர்வாணமா டான்ஸ் ஆடுறாங்களாண்டா, அத நான் பாத்துட்டு வந்துடுறேன்டா. என் பொண்டாட்டி கேட்டா சொல்லாதடா. அப்ப நான் வரட்டுமாடா? நீ போடா போடா போடா. ஆமா யார் அந்த கணக்கு காசு? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. மேனேஜரா கௌரவமான வேலையில இருக்கீங்க, இப்படி அவங்கள மரியாதை இல்லாம பேசுறது? நீங்க நம்ம பியூன் மாதிரியும் இவரெல்லாம் பெரிய மேனேஜர் மாதிரி பேசுறாரு. அது வந்து எது வந்து? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரு, அந்த காலத்துல இருந்து பழக்கம், வயசாயிடுச்சு இல்லையா, அதான் அப்படி பேசுறாரு. அப்ப அப்ப 5 பத்தி கேப்பாரு, கொடுத்தா டாவ குறைப்பாரு, குடுக்கலன்னா டாவ கூட்டிக்கு வரடா. கூட்டிக்கு வரமா? இதோ பாருங்க, இப்ப நான் வந்தாச்சு, அட்லீஸ்ட் எனக்காவது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுங்க. முதல்ல இதெல்லாம் தூக்கி எறிங்க.